எழுதின சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 29லிருந்து 32 வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17 29லிருந்து 32 வரைக்கும் வாசிக்க கேட்போம். லோத் சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வரிசித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்து கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன் அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். எல்லாருடைய வாயிலே அந்த வார்த்தையை சொல்லுங்க, பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். செய்தி அதுதான். அல்லேலூயா, ஆமென். பின்னிட்டு என்ன செய்யக்கூடாதாமா? திரும்ப சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பின்னிட்டு திரும்பாதபடிக்கு இருக்க கடவன் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அதான் முக்கியமான வசனமே. 32வது வசனமா அது? ஆமா, 17:32 தான் தீம் வார்த்தை இன்னைக்கு. ஆமே, நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரு ஆளை நினைக்க போறோம். யார? என்னையா, அவ்வளோ பரிசுத்தவான்கள் இருக்காங்க வேதத்துல. வேதத்துல எவ்வளோ தீர்க்க தரிசி இருக்காங்க. தாய் ரூத் இருக்கிறா, தாய் அன்னாள் இருக்கிறா, தாய் எஸ்தர் இருக்கிறா. ஆமே, எவ்வளோ தாய்மார் இருக்காங்க. தெபோராள் இருக்கிறா, எவ்வளோ பேர் இருக்காங்க. மரியாள் இருக்கிறா, எலிசபெத் இருக்கிறா, எவ்வளோ தாய்மாருங்க இருக்காங்க. ஆனால் ஆமேன், ஏப்ரல் மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒருத்தியை நினைக்க போகிறோம். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமா, யாரை நினைத்துக் கொள்ளுங்கள்? லோத்தின் மனைவியை என்ன செய்து கொள்ளுங்க? நினைத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுங்க, லோத்தின் மனைவியை நினைத்துக். இப்போ அப்படியே ஃபிளாஷ்பேக் ஓடுமே உங்களுக்கு. ஆமேன், நினைச்சிட்டீங்களா? லோத்துவின் மனைவியை நினைச்சிட்டீங்களா இல்லையா? நினைச்சிங்களா இல்லையா? வெளியில மரத்தடியில் உட்கார்ந்துருக்கிறவங்களாம் கவனிக்கிறீங்களா? ஆமென், கவனிச்சிருங்க. யாரை நினைத்து கொள்ளுங்கள்? லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். என்ன ஞாபகம் வருது? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அவளை நினைக்கும் போது பல காரியம் நினைவுக்கு வருகிறது. லோத்து ஞாபகத்துக்கு வராரு, ஆபிரகாம் ஞாபகத்துக்கு வராரு. ஆமென், ஆபிரகாமுடைய அண்ணன் பிள்ளைங்கிறது ஞாபகத்துக்கு வருது. எல்லாரும் ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்து நீ என்ன செய்ய, ஆமென், என்ன செய்ய, அல்லேலூயா, உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் ஜாதியும் உன் மக்களையும் உன் வீட்டையும் விட்டுட்டு என்ன செய்ய, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது லோத்து அண்டி கொண்டு வந்தவன். ஆமேன் சொல்லுங்களேன். காலையில் பார்த்தோம் இல்லையா, அண்டி கொள்றதுன்னா என்னென்னு. அப்பம் அல்ல லோத்துக்கு. ஆமேன், இப்போ யாரைத்தான் அண்டி வாழணும்? ஆபிரகாம அண்டி வாழணும். ஆமேன், ஆபிரகாம தான் என்ன செஞ்சாகணும்? அண்டி வாழணும். அண்டி வராரு. ஆமேன், கல்யாணமெல்லாம் நடந்துருது. ஆமேன், கல்யாணமெல்லாம் நடந்துருது. நல்லா கவனிங்க. அப்போ லோத்துவின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் பெரிய வாக்குவாதம் வருது. ஆபிரகாம் நேரடியாக வராரு, லோத்துட்ட பேசுகிறாரு. நீயும் நானும் சகோதரர்கள், உனக்கும் எனக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன். உனக்கு என்ன பிரியம் அப்படின்னு சொன்னார். உன் பிரியப்படி செய்ய அப்படின்னாரு. லோத்து மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு ஒரு அருமையான இடத்தை தேர்ந்தெடுத்தார். அது வந்து யோர்தானுக்கு பக்கத்தில் இருக்கிற சோதோம். எல்லாரும் சொல்லுங்க, யோர்தானுக்கு பக்கத்தில் இருக்கிற சோதோம். சில நேரம் நம்முடைய கண்களிலே யோர்தான் மட்டும் தெரியும். பாருங்களேன், யோர்தான் ஒரு நீண்ட நதி. நல்லா கவனிச்சுட்டே வாங்க நண்பு பிள்ளைகளே. யோர்தான் ஒரு நீண்ட நதி. அது அண்ணா நகர் வழியாகவும் போகும், சுப்பிரமணியபுரம் வழியாகவும் போகும். ஆமேன், அது கோயம்பேடு வழியாகவும் போகும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், நல்ல பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற அந்த அதன் வழியாகவும் அது கடந்து போகும். ஒரு ஆறு இருந்தால் ஆமேன், எங்கே வருது? கர்நாடகாவை டச் பண்ணி, ஒகேனக்கல் டச் பண்ணி, அப்படியே சண்டை போட்டு எங்கே வந்துடுறான்? ஆமேன், கொஞ்சம் திறந்து விடுறா மேட்டூருக்கு. முடியாது, திறக்க மாட்டோம். அது எங்கள் வழியாக தான் போகணும். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, நல்லா கவனிங்க. சில நேரம் யோர்தான் கண்ணு தெரிகிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா, ஆனால் யோர்தானுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? ஆமேன், சோதோம் இருக்குது. அங்கே போய் லோத்து என்ன பண்ணுறாரு? ஆமே, யாரை நினச்சிட்டு உட்காந்துருக்குறீங்க? சீட்டு காசுவா? யாரை நினச்சிட்டு உட்காந்துருக்குறீங்க? குக்கரில் விசில் போட்டோமா இல்லையாண்ணா? யாரை நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க? இந்த ஆள் வர்றேன், இப்போ வர்றேன்ட்டு போன ஆள் இன்னும் காணும் பார்த்தியா? இன்னைக்கு இருக்குடி மகனே, சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு வந்துக்கிறேன்.
அப்படியா உட்காந்துருக்கீங்க? தூக்கி போடுங்க. தூக்கி போட்டு இப்போ யாரை மைண்டில் கொண்டு வரீங்க? லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். யாரை நினைக்கணுமாமா? ஆண்டவர் இந்த வார்த்தையை, இது ஏசாமி சொன்ன வார்த்தை, இது லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் ஏசுசாமி சொன்ன வார்த்தை. ஏசுசாமி வாயை திறந்து பேசுறாரு. லோத்துவின் மனைவியை என்ன பண்ணிக்கோங்க, நினைத்து கொள்ளுங்கள். ஏன் அவளை நினைக்கணும்? அவளுடைய பின்புலம் என்ன? அவளுடைய வாழ்க்கையின் சரிதை என்ன? அவளுடைய வாழ்க்கையின் தரம் என்ன? அவளுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் என்ன? அவளை ஏன் சபையை புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே சீசர்களிடத்திலே ஜனங்களிடத்திலே சொல்லுகிறார்? லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் ஏன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது நம்ம. ஆமென். நல்லவங்களா மைண்ட்ல, ஐயோ எலியா என்ன விசுவாசமான ஆளு, ஐயோ ஒரே ஜபத்தில் அக்கினி இறக்குனாரு எலிசா. ஆமென். ரெண்டு மடங்கு அபிஷேகம் பெற்றவர். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிருங்க. தெபோராள் எழுந்தபோது பாராக்கு எழுந்து பின்னாடி போய் ஆயிரக்கணக்கானவர்களை மடங்கடித்தார்கள். ஆமென். ஏகு. ஆமென். எல்லா ஓத்தினியல் எல்லாம் பயங்கரமான ஆளா நம்ம மைண்ட்ல இருக்கும். இன்னைக்கு ஒரு ஆளை நம்ம மைண்ட்ல வைக்க போறோம். யார சபையை கவனிக்கிறீங்களா? லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏன் சொன்னாரு? ஆமென். அவ என்ன செஞ்சா, தேவ தூதன் வந்து ஆண்டவர் சொல்லிவிடுகிறார் தேவ தூதன்ட்ட, ஆபிரகாமை நினைத்து. ஆபிரகாமை யார நினைச்சுங்க சொல்லுங்க? ஆபிரகாமை நினைத்து லோத்துவ சோதோமில் இருந்து அனுப்புறாரு வெளியில. சோதோமில் இருந்து என்ன செய்யறாரு? அனுப்புறாரு. நீ முதல்ல ஆபிரகாமோட ஒட்டிட்டு வந்ததே முறைகேடான ஒரு செயல். ஆமேன். சரி பரவாயில்ல, ஆபிரகாமுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் நீயும் கொஞ்சம் சாப்பிட்ட, புசிச்ச, நல்லா இருந்த, அவன்கிட்டே வாக்குவாதம் பண்ண, உப்பு போட்டவனை மறந்த, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண, பரவாயில்ல மன்னிச்சாச்சு. ஆமேன். இப்போ தனியாக போச்சொல்லியாச்சு, போயிட்ட. நீ தேர்ந்தெடுத்த இடமும் சரியில்லை. நீ தேர்ந்தெடுத்த இடமும் என்ன இல்லை, சரியில்லை. இப்போ அங்கே ஆண்டவர் லோத்துவ கொல்ல மனசு வரல பாருங்க. காரணம், ஆபிரகாமோட கூட இருந்துட்டான். உங்க கூட இருக்கிற ஆளை கத்தர் கொல்ல மாட்டாரு. ஏ என்னங்க இப்படி கைதட்டுறீங்க? அனல் பறக்க கைதட்டிட்டு இருக்கீங்க. என்ன ஒரு விசுவாச கைதட்டு. ஆமே, நல்லா தான் தட்டுங்களேன். உங்க கூட இருக்கிற ஆளை கத்தர் கொல்ல மாட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு கிருபை உண்டாகி அவனை ரட்சிக்க வகை தேடுவார். ஏன்னா அவன் உங்க கூட இருக்கிறான். இந்த வார்த்தையில எவ்வளவு பேத்துக்கு விசுவாசம் இருக்கு? பவுல் கூட அநேக அயோக்கியர்கள் போனார்கள். பவுல் கூட அநேக, ஆமேன், சாமானியர்கள் போனார்கள். அயோக்கியத்தனத்தில் இருந்தவர்கள் பவுலோடு கப்பல் ஏறினார்கள். ஆண்டவர் சொல்றாரு, தூதனை அனுப்பி, பவுலே பயப்படாத, நாளைக்கு காலையில் நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆமேன். பவுலே நீ பயப்படாத, நாளை காலையில் என்ன செய்யணும், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆமேன். ஆகையினால உன் கூட வர்றதுல ஒருத்தம் கூட சாக மாட்டான். என் கூட கைதட்டிட்டே தான் இருக்கணும். ஆமேன். சத்தம் வந்துட்டே தான் இருக்கணும். இல்லைன்னா கொஸ்டின் கேட்பேன் நிறையா. ஆமே, நல்லா கவனிச்சிருங்க. என் அன்பு பிள்ளைகளே, பவுல்கிட்ட சொல்கிறார், நீ பயப்படாத, உன் கூட வர்ற ஆள் ஒரு ஆள் சாகாது, 276 பேர். ஆமேன். கப்பல் சேதமே அன்றி உன்னோடு கூட வருகிறவனுக்கு ஒரு உயிர் சேதமும் வராது. கடைசியில் கட்டையாவது பிடித்து கரை சேருவான். ஆமேன். அந்த வசனம் சொல்கிறது 27 கடைசி வசனம். அப்போ சிலரில் எல்லாரும் கரை சேர்ந்தார்கள். சொல்லுங்க, வாயை தரம் சொல்லுங்க. எல்லாரும் கரை சேர்ந்தார்கள். அங்க சேர்ந்த உடனே அந்த தீவுக்கு பேரு மெலித்தா. அந்த தீவுக்கு பேர் இருந்ததுங்க மெலித்தா தீவு. அங்க போய் குளிர் மழை கடல்ல வந்தது பயங்கர கஷ்டம். ஆமேன். பவுல் கொஞ்சம் விறகு தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அங்க பார்த்தா டக்குன்னு ஒரு விரியன் கையை கவ்விருச்சு. எல்லாரும் சொல்றாங்க, சமுத்திரத்துக்கு தப்பிட்டான். இப்ப அவன் பழி அவனை என்ன செய்யல, விடல. அவன் பழி அவனை விடல. ஆமேன். ஏதாவது வண்டியிலிருந்து கீழே விழுந்துட்டீங்கன்னு பாருங்களேன், ஏதோ கொஞ்சம் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு பாருங்களேன், ஆமோ அழகா பேசும். அவர்கள் தங்களுக்குள்ளே என்ன செஞ்சாங்களாம், தங்களுக்குள்ளே பேசி. எப்போதும் தங்களுக்குள்ள பேசுகிற வாய என்ன அப்படி பார்க்குறீங்க முறைச்சு? தங்களுக்குள்ளே என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களாம், பேசி கொண்டு இருந்தார்கள். அப்போ இந்த தங்களுக்குள்ளே பேசுகிற வாய என்ன செய்ய முடியாது. அவன் சொல்கிறாங்க, ஐயோ சமுத்திரத்துக்கு தப்பி வந்துட்டான், பாருங்க பழியானது அவனை விடலை, விரியன் கவ்விருச்சு, வீக்கங்கண்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கீழே விழுந்து சாய போகிறான். பவுல் என்ன செஞ்சார் தெரியுமா? அக்கினியை போட்டு டப்புன்னு உதறிட்டு அவர் பாட்டு போய்கிட்டே இருந்தார். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. அல்லேலூயா. மறுபடி அந்த நாக்கு பேசுது. கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. தங்களுக்குள்ளே பேசுகிறவர்கள் என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் ஏதாச்சும் நடக்குமா,
தங்களுக்குள்ளே பேசுகிறவங்க எப்போதும் என்ன செய்வாங்க, கொஞ்சம் பார்ப்பாங்க ஏதாச்சும் நடக்குமா, ஒன்றுமே நடக்காது. பார்க்குறாங்க ஒன்றும் நடக்கல, அப்படியே அசால்ட்டா வீக்கமும் வரல, கீழே விழுந்து சாயவும் இல்ல, வந்தாரு அக்கினியில உதறினாரு, அவர் வாட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. ஆமென். இவன் சண்டாளன்னு சொன்னவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் தேவன்கிறாங்க. அரம்பு இல்லாத நாக்கு எலும்பு இல்லாத நாக்கு வளைஞ்சு வளைஞ்சு பேசும், எலும்பு இல்லாத நாக்கு சொல்லுங்க என்ன செய்யுமாமா, வளைஞ்சு வளைஞ்சு பேசும். ஆமே, நல்லா கவனிங்க. அப்போ இப்படி ஆமே தேவனை மட்டுப்படுத்துகிற காரியங்கள் அங்கே ஒன்றும் நடக்கவில்லை. பவுலுக்கு என்ன சொன்னாரோ அதுக்கப்புறம் சொல்றாரு, பவுலே நான் உனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் சொன்னார். அதே போல நடந்துச்சு. ஆமே சொன்னீங்களே. இப்போ ஆபிரகாமை நினைத்தவர் லோத்துவர் சோதனையிலிருந்து வெளியே போய் சொல்றாரு, கொண்டு போய் விட சொல்றாரு. ஆமேன். அப்ப ஒரு கட்டளை வருகிறது தேவனிடத்திலிருந்து. என் அன்பு பிள்ளைகளே நல்லா கவனிச்சிருங்க. ஏன் இந்த இந்த செய்தி ஆண்டவர் எனக்கு கொடுத்தான்னு தெரியல. ஆமேன். நான் தான் சொன்னேன் லாக்டவுனில் 206 செய்தி எழுதிட்டேன்னு சொல்லி, அதில் வெறும் 17 or 18 செய்தி தான் கொடுத்துருக்குறேன். அங்கே நிறைய செய்தி இருக்கு, ஆனால் இது புது செய்தி. அந்த 100 சில்லறையிலிருந்து அதை எடுக்கலை. இது நேற்றைக்கு கத்தர் கொடுத்த செய்தி, நேற்றைக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமே, அது அங்கே தான் தேடிட்டு இருந்தேன் டைரியில், எந்த செய்தி ஆண்டவரே, எல்லாம் நிறைய எழுதியாச்சு இல்லையா, எது ஆண்டவரே, இப்போ கேட்டு தான் அடிக்கிறது. ஆமேன். ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்கிறது, கேட்க வேண்டியது, எது ஆண்டவரே, ஆ இதை குடுறா அடிக்க வேண்டியது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் நேற்று ஆண்டவர் எதுவுமே அனுமதிக்கலை, இன்னொரு செய்தி எழுதினார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போது தேவனிடத்திலிருந்து வந்த கட்டளை லோத்துவின் குடும்பத்திற்கு, சோதோமை விட்டு வெளியேறும் போது பின்னிட்டு பாராது. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வெளியில் உட்காந்துருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க. ஆமேன். சோதோமுக்கு, சோதோமில் அமர்ந்திருக்கிற லோத்துவின் குடும்பத்திற்கு ஆண்டவர் சொன்ன ஒரு கட்டளை, தேவதூதனால் பிறந்த கட்டளை, பின்னிட்டு பாராது. ஆமேன். அழிவு காலத்தின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாத, அல்லேலூயா, அழிவு காலத்தின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை லோத்துவின் குடும்பத்தை நோக்கி வருகிறது. ஓட வேண்டிதான் இப்போ. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ என்ன செய்யணுங்க, ஓடணும். அல்லேலூயா. ஓடிக்கொண்டிருக்கும் போது, ஆமென், லோத்து ஓடிக்கொண்டிருக்கிறார், வயது வந்த 2 பெண் பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். லோத்துக்கு எத்தனை பெம்பளை பிள்ளைங்க, 2, ஒன்று அம்மான்னு ஒன்று, அங்கே இருக்காது, வர வரத்தான் மாறும் பேர், ஒன்று அம்மானு ஒன்று மோவாப்பு. ஆமேன். ஒன்று அம்மானு ஒன்று மோவாப்பு. 2 வயது வந்த பிள்ளைங்க லோத்துவுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், தாயானவள். ஆமேன். தாயானவள் இந்த 2 பிள்ளைகளுக்கும் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறாள். தேவ கட்டளை பின்னிட்டு பாராதே. எல்லோரும் சொல்லுங்க. ஆமேன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை திரும்பி திரும்பி பார்க்குறோங்க. ஒருவேளை அதை விடாமல் இருக்கலாமோ, அதை விடாது இருந்திருக்கலாமோ, ஒருவேளை அதை கையிலே வச்சிருந்திருக்கலாமோ, ஒருவேளை அங்கேருந்து வந்தது தப்பாக போச்சோ, ஒருவேளை ஆமேன் அங்கேயே இருந்திருக்கலாமோ. நெவர் 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 நெவர். தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார், நீங்கள் வந்தது நல்லது. அல்லேலூயா. நீங்கள் வந்தது நல்லது. நீங்கள் புறப்பட்ட இடம் எகிப்து, நீங்கள் புறப்பட்ட இடம் மோவாபு, நீங்கள் புறப்பட்ட இடம் ஆமேன் அம்மோனு, நீங்கள் புறப்பட்ட இடம் காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தது, நீங்கள் புறப்பட்ட இடம் தேவனுக்கு பிரியமில்லாத இடம். அல்லேலூயா. ஆனா அங்க எல்லாமே சொகுசாதான் இருக்கும் பாருங்களேன். ஆமேன். அந்த அந்த என்ன இடங்க, சோதோம். சோதோமுக்கு அருகில தான் என்ன போயிட்டு இருந்துச்சு, ஆமேன், யோர்தான். யோர்தான்ல இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். யோர்தான் நதி ஆசீர்வாதமான நதி. நான் தான் சொன்னேன்ல, துன்மார்க்கன் மேலும் சன்மார்க்கனின் மேலும் அவருடைய மழையை வர்ஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆனா துன்மார்க்க மேல வர்ற மழை, ஆமேன், என்னைக்காவது எதையாவது செஞ்சிடும். ஆமேன். சன்மார்க்கமாக வர்ற மழை கட்டாயம் ஆண்டவருக்கு உகந்ததாக மாறிடும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிருங்க நண்பு தேவ பிள்ளைகளே. அப்போ ஓடிக்கொண்டிருக்கும் போது, ஆமேன், ஓடிட்டு இருக்கிறவன் பின்னாடி திரும்பக்கூடாது, இதுதான் கட்டளை. ஆமேன். மல்லியுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி செய்யலைன்னா முடிசூடப்படான். நிருபத்தில் இருக்கா வசனம், இருக்கா இல்லைங்களா, நிருபத்தில் வசனம் இருக்கு. ஆமேன். மல்லியுத்தம் பண்ணினாலும் நீ சட்டத்தின்படி செய்யலன்னா என்ன செய்ய மாட்ட, முடிசூட மாட்ட. அப்போ ஓடிக்கொண்டு இருக்கிற ஆளு என்ன செய்யக்கூடாது, எல்லாரும் பேசுங்களேன், பின்னிட்டு கூடாது, புறப்பட்ட இடத்தை நினைச்சு அழக்கூடாது.
புறப்பட்ட இடம் எகிப்து, புறப்பட்ட இடம் அசிங்கமான இடம், புறப்பட்ட இடம் செங்கல் சூளை, புறப்பட்ட இடம் அடிமை வாழ்க்கை, புறப்பட பண்ணின இடம் தேவனாகிய கர்த்தர் நம்மை புறப்பட பண்ணின இடம் அசிங்கமான இடம். ஆமென். அது அவலட்சணமான இடம், கர்த்தருக்கு அருவருப்பான இடம், தேவன் பிரியப்படாத இடம், தேவன் விரும்பாத இடம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ வாழ்க்கையில் ஆண்டவரோடு ஓடிக்கொண்டு இருக்கும் போது என்ன செய்யக்கூடாது? ஆமென். ஆனால் ஆமென், லோத்து ஓடிக்கொண்டு இருக்கிறான், லோத்துவின் பிள்ளைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் சோதோமின் மயக்கம். ஆமென். சோதோமின் இனிமையான மயக்கம், சோதோமிலே இருந்த அந்த பசுமை, சோதோமிலே இருந்த அந்த சமவெளி, சோதோமிலே இருந்த அந்த புல்வெளி, சோதோமிலே இருந்த அந்த நல்வாழ்க்கை, சோதோமிலே இருந்த இருதயத்திற்கு ஏற்ற காரியங்களை மெல்ல 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 அவளை திரும்ப செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா ஓடிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு வாரம் பிரேக், மெல்ல நல்லா ஓடிட்டு இருப்போம், திடீர்னு பிஸ்னஸில் ஆமேன் பெரிய பிஸி வந்துடும், அப்படியே மெல்ல. ஆமேன். திடீர்னு ஏதாவது ஒரு காரியத்தில் கமிட்மெண்ட் ஆயிடுவோம், அப்படியே மெல்ல. ஆமேன். ஓடிட்டு இருக்கிறவா ஓடிட்டு தானே இருக்கணும். பேச மாட்டேங்கிறீங்களே. நான் சொல்லலை, ஏசாமி லூக்கால் எழுதுகிற புதிய ஏற்பாட்டில் தியானிக்கிறோம். லூக்க 17:32 ஏசாமி சொல்கிறாரு, லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். யாரும் நினைத்து கொள்ளுங்க, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்க. எதுக்கு நினைக்கணும்? தேவ கட்டளை ஓடும் போது, தேவ கட்டளை காப்பாற்றும் போது, தேவ கட்டளை ஆமேன் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அந்த மலைக்கு போங்கள் என்று ஆபிரகாமின் நிமித்தம். நீ செஞ்ச நல்ல கிரியை இல்லை, யாரோ உனக்காக ஜெபம் பண்ணாங்க, யாரோ உனக்காக கண்ணீர் சிந்தினாங்க, யாரோ உனக்காக காத்திருந்தாங்க ஆண்டவருடைய சமூகத்தில். அது உன் தாயா இருக்கலாம், உன் தகப்பனா இருக்கலாம், உன் பெற்றோரா இருக்கலாம், உன்னுடைய உறவுகளா இருக்கலாம், உன்னுடைய பாஸ்டரா இருக்கலாம், ஆமேன் உன்னுடைய நட்பு வட்டாரமா இருக்கலாம், நீ நேசிக்கிற யாராவது ஒருத்தர் உனக்காக பாரத்தோடு கண்ணீரோட ஜெபம் பண்ணிருக்காங்க. ஆமேன். தேவ கட்டளை வருகிறது, பின்னிட்டு பாராத, போயிடு, தப்பிச்சிடு. ஆமேன் சொல்லுங்கள் ஐயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சோதோமின் மயக்கத்திலே, எகிப்தின் மயக்கத்திலே, ஆமேன் எகிப்தின் மயக்கத்திலே வாழ்வோம் என்று சொன்னால், ஆமேன் அந்த மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா ஓடுகிறவனை மெல்ல மெல்ல திரும்பி பார்க்க வைக்கும். அல்லேலூயா. ஆமேன். கொஞ்சம் திரும்பும்போது அப்படியே தான் ஓடலாம், கொஞ்சம் திரும்பி ஓடலாம், கொஞ்சம் திரும்பி ஓடலாம், கொஞ்சம் திரும்பி ஓடலாம், கொஞ்சம் திரும்பி ஓடலாம். ஆனால் திரும்பி நின்னீங்கன்னா ஓட முடியாது. மின்னலை போல உப்பு தூணாய் மாறி நின்றாள் லோத்துவின் மனைவி. அல்லேலூயா. மின்னல் வேகத்திலே மாறி நின்றாள் லோத்துவின் மனைவி. எதை விட்டு வந்து அதையே எண்ணிக் கொண்டிருக்கிறீர்கள், எதை விட்டுட்டு வந்து அதையே சிந்தித்து அழுது கொண்டிருக்கிறீர்கள், எதை விட்டுட்டு வந்து ஆமீன் அதையே எண்ணி வருத்தம் அடைகிறீர்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இன்றைக்கும் அதே ஆசையோடு, அதே வாஞ்சையோடு, என் பிள்ளைய மார்பில சாயமாட்டாளா, சாயமாட்டானா என்று சொல்லி ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். பின்னிட்டு பாராதே. அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னாடி திரும்பக்கூடாது. பின்னாடி திரும்புவோம் என்று சொன்னார். ஆமேன். என்ன, எப்படி திரும்புறா? தன்னை மறந்தா, தன் கணவனை மறந்தா, தன் பிள்ளைகளை மறந்தா, எல்லாவற்றிற்கு மேலாக தேவ கட்டளையை மறந்தா. ஆமேன் சொல்லுங்களேன். முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற தன் புருஷனை மறந்தாள், திரும்பி பார்த்தவள். அல்லேலூயா. பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிற தன் வயது வந்த இரண்டு பிள்ளைகளை மறந்தாள். ஆமேன். மூன்றாவது, தேவ கட்டளையை மறந்தாள், தேவனுடைய உன்னதமான கட்டளைகளை மறந்தாள். சோதோமின் மயக்கம் அவளை திரும்பி பார்க்க செய்தது. சோதோமின் இனிமையான காரியங்கள், சோதோமின் ஆசீர்வாதமான காரியங்கள் திரும்பி பார்க்க செய்தது. நான் சொல்லுகிறேன், சோதோமிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லை. சோதோமின் ஆசீர்வாதம் எல்லாம் உலகத்தின் ஆசீர்வாதம். சோதோமின் ஆசீர்வாதம் எல்லாம் ஒரு நாள் சாத சாபமாய் நம் வாழ்க்கையிலே மாறும். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்கிறவனை அல்லாமல் வேறு ஒருவனும் என்னுடைய ராஜ்யத்திற்குள்ளே வர முடியாது என்று சொன்னார். பின்னிட்டு பார்க்கக்கூடாது. விட்டு வந்ததை திரும்பி பார்க்கிற அனுபவம் சாபத்தை கொண்டு வரும். ஆமேன் சொல்லுங்கள் ஐயா. ஆமேன் சொல்லுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய கட்டளையை மறந்து அவளுடைய ஈர்ப்பு, சோதோமின் ஈர்ப்பு, சோதோமின் இழுப்பு அவளை திரும்பி பார்க்க வைத்து சட்டென மின்னலை போல உப்பு தூணாய் மாறி நின்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லட்டா ஒரு காரியத்தை, உப்பு தூணாய் மாறினவளை லோத்து திரும்பி பார்க்கவில்லை.
உப்பு தூணாய் மாறினவளை இரண்டு பிள்ளைகள் திரும்பி பார்க்கவில்லை. நல்ல கைதட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க. உப்பு தூணாய் மாறி நின்றவளை தன் கட்டின கணவன் லோத்து திரும்பி பார்க்கவில்லை. ஆமே. அவனுடைய ரெண்டு வயது வந்த பிள்ளைகள் அவளை திரும்பி பார்க்கவில்லை. தேவன் என்ன சொல்லி அனுப்பினாரோ அந்தபடி அந்த மலைக்கு ஓடி போனார்கள். பாவிதான், பாவம்தான், அக்கிரமந்தான். இருந்த இடம் சரியில்லைதான், பிறப்பு சரியில்லைதான், பரம்பரை சரியில்லைதான், வளர்ப்பு சரியில்லைதான். பட் தேவனுடைய கட்டளை உன் தலைக்கு நேராக இருக்கிறது. ஆண்டவருடைய கட்டளை, தேவனுடைய நியமம், தேவனுடைய பிரமாணம் உனக்கு நேராக இருக்கிறது. ஆமென். ரூத்து பின்னிட்டு திரும்ப மனமில்லாதவளாய் நெகோமியோடு கூட ஆமென் மோவாபிலிருந்து பெத்லேகமிக்குள்ளே பிரவேசித்தாள். ஓர்பாள், ஆமென், ஓர்பாள், ஆமென், மக்களோனுடைய மனைவி ஓர்பாள், ஆமேன், என்ன செய்தாங்க? ஆமேன், அந்த மாமிக்கு ஒரு அழகான முத்தத்தை கொடுத்து விட்டு ஆமேன் திரும்பி போனாள். ஓர்பாள் சரித்திரத்திலே இல்லை, ஓர்பாள் சரித்திரத்திலே இல்லை. அல்லேலூயா, ஆமேன். திரும்பி பாராதபடிக்கு ஆமேன் நெகேமியை கட்டி அணைத்து, உன் தெய்வம் தான் என் தெய்வம், உன் ஜனம் தான் என் ஜனம், உன் ஜாதி தான் என் ஜாதி, உன் ஜனங்கள் தான் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், நீ இருக்கிற இடம் தான் நான் இருக்கிற இடம், நீ மறிக்கிற இடம் தான் நான் மறிக்கிற இடம், ஓ நீ யாரை ஆராதிக்கிறாயோ அவரைத்தான் நானும் ஆராதிப்பேன். பின்னிட்டு பாராத வாழ்க்கை. மோவாபை விட்டு வந்த என் தாய் எஸ்தர் பெத்லகேமிலே ஆசீர்வதிக்கப்பட்டாள். ஏன்? இயேசு கிறிஸ்துவ கூட அந்த சந்ததியிலே வந்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கும் ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு, ஐ டிசைனிங், யாரோடவோ கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. என் அன்பு பிள்ளைகளே, எனக்கு அழுக வருது. ஆமே, யாரோடவோ தேவன் பேசிட்டு இருக்காரு. முறுமுறுக்கிறீங்க ஆண்டவரை, முறுமுறுக்கிறீங்க கர்த்தரை, முறுமுறுக்கிறீங்க, ஏன் தான் இவரை ஆராதிக்கிறனோ, நான் ஏன் இவரை பிடிக்கிறனோ, ஏன் இவர் எனக்கு என்ன செஞ்சார் என் வாழ்க்கையில். கர்த்தர் உன்னை குறித்ததான கண்ணீரை எல்லாம் துருத்தியிலே கணக்கு வைத்திருக்கிறார். மகளே, மகளே, யாரை குறிச்சோ ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்தி வேற இல்லையா? அநேக செய்தியை கையில் வச்சிருக்கிறேன். அன்னுடைய சமூகத்தில் கேட்ட பொழுது பின்னிட்டு திரும்பாத. ஆமென். உன்னை அழைத்த தேவன் உனக்கு முன்னாக போய்கொண்டிருக்கிறார். உன்னை வா என்று சொன்னவர் கடலின் அலைகளுக்கு மத்தியிலே உன் கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். பின்னாடி திரும்பாத, பின்னாடி அலைகள், பின்னாடி இருட்டு, பின்னாடி